ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, நாங்கள் வந்து ஜிஆர்டியில் வந்து நகை சீட்டு போட்டிருந்தோம். நகை சீட் வந்து முடிஞ்சிச்சு, அது நகை வாங்க தான் போய்கிட்டிருக்கோம். ஈவினிங் வந்து கிளம்பினோம். ஈவினிங் போகிறப்ப நல்லா இருந்துச்சு, கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. நல்லா நாங்கள் போகிறப்ப ஃபுல்லாகவே வந்து நல்லா வெயிலெலாம் கம்மியாகி நல்லா காற்று ஜில்லுன்னு இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப ஆற்று வழியாக போகணுமா, ஆற்றுலாம் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே வந்து சிட்டிக்குள்ளே போயாச்சுங்க. சிட்டிக்குள்ளே போனால் எப்போயுமே டிராஃபிக் தானே, வர சீரஞ்சு தலைப்பாக்கட்ட பிரியாணி கலைஞர் அது வளையும் அப்படியே மேலே ஏறி பாலத்தில் ஏறினா அழகாக டால்லாம் இருந்துச்சு. அப்படியே வேடிக்கை பார்த்தேன், பனானா லீஃப் இருந்துச்சு. அப்படியே நம்ம தலைவர் பிற சினிமாவில் ஓடிடுச்சு, சினிமா தேட்டர் இருந்துச்சுல, அப்படியே பார்த்துக்கிட்டேவும் வரிசையாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஷாப்பிங் மால் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம். ஈவினிங் ஒரே செம்ம டிராஃபிக் இருந்துச்சு, சிக்னல் போட்டாங்க. அப்புறமா அங்கே வெயிட் பண்ணி அப்படியே வந்து ஜிஆர்டி போகிற ரோடு இருந்துச்சா, அப்படியே கட் பண்ணி பாலத்தில் மேலே ஏறினுங்க. வேடிக்கை பக்கம் யார்த்தா பிடிக்காது, ஜாலியாக இருந்துச்சு. டிராஃபிக் தான், அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். ஜெயிலர் மூவி போட்டிருந்தாங்க அந்த சைடு. அப்படியே வந்து சத்யா இருந்துச்சா, சத்யா ஷாப்பிங் மலபார் கோல்டு. அப்படியே இன்னொரு சினிமா தியேட்டர் ரயில்வே ஜங்ஷன் இருந்துச்சு. அப்படியே வந்து அங்கே வந்து சார்ஜ் ஃபோன் இருந்துச்சு, அது பயங்கர அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கோபுரம்லாம் செம்மையாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க ஜிஆர்டி இருக்குது. ஜிஆர்டி என்ட்ரன்ஸே அப்படியே பயங்கரமாக ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சுது. கீழே வந்து பைக் வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கடைக்கு போயாச்சுங்க. ஜிஆர்டினா சொல்ல வேணும், கூட்டம் எப்போயுமே இருக்கும். சீசன் இருந்தாலும் சரி, கல்யாண முகூர்த்தம் சரி, ஃபங்க்ஷனாக எப்போ டெய்லியுமே கூட்டம் இருக்குங்க. பாதி பேர்ந்து சிட்டு நகை சீட்டு போட்டு தான் வாங்குறாங்க. ஏன்னா வந்து நான் ஏழை மக்கள் என்ன பண்ணுவோம், நடுத்தர மக்கள் ஏழை மக்கள்லாம் சேர வரங்க கம்மியாக வரும். நகை சீட்டு போடணும், கையில் கொஞ்சம் காசு இருக்க இருக்க என்ன பண்ணுவோம், சேர்த்து வச்சு வாங்குறதா நிறைய பேர் வருவோம். நாங்களும் அதே மாதிரி தான். என்ட்ரன்ஸ் நம்ம தலைவர் பிள்ளையாக இருந்தார், பார்த்துட்டு வணங்க போட்டு உள்ளே நனைஞ்சிச்சு. உள்ளே நனைஞ்சனே வந்து த்ரீசா ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு ஸ்டில்லு வீடியோ எடுத்தாச்சு. இன்னொருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பக்கத்துலேயும் வீடியோ எடுத்தாச்சு. சரி வாங்க, நகை சீட்டை முடிச்சுட்டு அப்படியே செக்ஷன் போயாச்சு. நான் வந்து ப்ரேஸ்லெட் வாங்க நினச்சி தான் போனேன், ஏன்னா ப்ரேஸ்லெட் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு பார்க்குறப்ப. நான் எனக்கு வந்து காப்பூரமாக பிடிச்சிருந்துச்சு, அது டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும் கையில் போட்டாலும் சரி. ப்ரேஸ்லெட்னா ஒரு மாதிரி ஒட்டின மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு பிடிக்கல. நீங்கள் என் கைக்கு ப்ரேஸ்லெட் சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ப்ரைஸ் செலக்ட் பண்ணால் செம்மையாக இருந்துச்சு, காப்பு செலக்ட் பண்ணியாச்சு கடைசியில். அப்புறமா 2 கிராமுக்கு வந்து 2 காயின் இந்த மாதிரி வாங்கணும், மாங்கல்யத்தில் அட்டாச் பண்ணாங்களே உருண்டையாக இருந்துச்சு, அது 2 வாங்கியாச்சு 2 கிராமில். கடைசியாக பில்லு போட போயாச்சுங்க. எங்கே போனால் முன்னாடி என்ட்ரன்ஸ் சாமி சிலையெல்லாம் செம்மையாக இருக்கும், அதெல்லாம் பில்லை போட்டு அந்த சிட்டு முடிச்சது கையெழுத்து போட்டு கொடுத்துங்க சார். நாங்கள் முடிச்சு அப்படியே வாங்கிட்டோங்க. ஒரு போன் வந்து ப்ரேஸ்லெட்டு, 2 கிராம் வந்து அந்த குண்டு மாதிரி இருக்கும் தாலில் மாட்டுறதுக்கு, 2 கிராமில் வாங்கணும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஸ்கீம் வந்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இடத்தோடனே ஒரு போன் வாங்கினா மினிமம் வந்து என்ன ஆகுனா 50,000 ஆகும், மினிமம் 50,000 ஆகும். ஆனால் 50,000 எல்லாத்துக்கும் கிடைக்காது,